கேரளாவில் 9 மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை. அனுமதி மறுத்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. கந்த சஷ்டி விழா திருச்செந்தூர் கோவில் உள்பிரகாரத்தில் பக்தர்கள் தங்கி விரதம் இருக்க அனுமதி இல்லை. தடையை மீறி போராட்டம், சட்டசபையில் நீதி வேண்டும், அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். அரியணையேற்றிய இந்தி எதிர்ப்பே திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது, அண்ணாமலை அறிக்கை. போலி இன்சூரன்ஸ் கொடுத்து விபத்தை உண்டாக்கியவர்களுக்கு தம்பிக்கும் மோசமான கலாச்சாரம், போலீசில் புகார் குவிகிறது. இந்தியாவில் 41.5 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டனர், ஐநா அறிக்கை. ரஷ்யாவில் ராணுவ விமானம் மோதி விபத்து, பலி எண்ணிக்கை 15 அதிகரிப்பு. கேரளாவின் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகின்றது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கேரளாவில் ஆலப்புழா, பதனம்திட்டா, எர்ணாகுளம், கோட்டையா, இடுக்கு, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய 9 மாவட்டங்களில் வருகின்ற 22 வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. இதையடுத்து இந்த 9 மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் வெள்ளத்தின் அளவு அதிகரித்து கொண்டே செல்வதால் ஆற்றில் குளிக்கும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகளில் மண் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல வயல்நாட்டில் பல இடங்களில் பயிர்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதிக்கு ஆளாகின்றனர். தமிழக சட்டசபை 2 நாளாக நேற்று கூடியது. பேரவைத் தலைவர் வினாக்கள் விடைகளுக்கான நேரத்தை தொடங்கினார். அப்போது இபிஎஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சட்டசபையிலிருந்து வெளியேறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்பாவு திமுக தலைவர் ஆதரவாக செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையே சட்டசபையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்து இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்தது. இதன்படி சென்னை வள்ளூர் கோட்டத்தில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினை காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னை வள்ளூர் கோட்டத்தில் அதிமுக கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்தனர். தொடர்ந்தும் போராட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார். போராட்டத்தின் குறியீடாக கருப்பு உடை அணிந்து இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவினர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டசபையின் நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எம்எல்ஏக்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா வருகின்ற 25 தொடங்குகிறது. சூரசம்ஹாரம் நிகழ்வு 30 31 திருக்கல்யாணமும் நடக்கிறது. இந்த நிலையில் கோவிலில் பக்தர்களுக்காக நடைபெற்று வரும் அடிப்படை வசதிகள் மாவட்ட கலெக்டர் செந்தில்ராஜ் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் அவர் கூறியதாவது, கந்த சஷ்டி திருவிழாவில் இந்த ஆண்டு கோவிலுள் பிரகாரத்தில் தங்கி விரதம் இருக்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கந்த சஷ்டி விழாவின் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு தங்குவதற்கு வசதியாக கோவில் வளாகத்தில் 12 இடங்கள் தற்காலிகமாக தங்கும் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கோவில் வளாகத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 350 கழிப்பறைகளுடன் கூடுதலாக 100 தற்காலிக கழிப்பறைகளுடன் அமைக்கப்பட உள்ளது.
மேலும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 2729 போலீசார் மற்றும் 300 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கோவில் வளாகத்தில் 4 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் 3 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்படும். திருவிழா காலங்களில் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தினமும் 500,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்களில் இருந்து 350 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. மேலும் கூடுதலாக ரயில்கள் இயக்க ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவில் வளாகத்தில் 80 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 50 கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்படும். அதேபோல் 3 ட்ரோன் கேமராக்கள் மூலம் கடற்கரை முழுவதும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். ஆய்வின் போது கோவில் இணை ஆணையர் அன்புமணி, செந்தூர் உதவி கலெக்டர் புகாரி, துணை போலீஸ் சூப்ரண்டு ஆவுடையப்பன், மாவட்ட சுகாதார பணியக துணை இயக்குனர் பொற்செல்வன், திருச்செந்தூர் தாசில்தார் சுவாமிநாதன், நகராட்சி ஆணையாளர் வேலன் உள்பட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வள்ளூர் கோட்டத்தில் அதிமுகவினர் குவிந்துள்ளனர். காவல்துறை தடையை மீறி உண்ணாவிரதமிருக்க பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு முனுசாமி, செங்கைக்கோட்டையின் அரக்கோண ரவி, உதயகுமார், தங்கமணி, கோவிந்தசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வந்துள்ளனர். சென்னை காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் தடையை மீறி பழனிசாமி மற்றும் எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதமிருக்க உள்ளனர். சட்டசபையின் ஜனநாயக படுகொலை நடந்ததாக கூறி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அனுமதி அளிக்காத நிலையில் தடையை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் அதிமுக எம்எல்ஏக்களை கைது செய்ய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, நீதிமன்றத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தால் ஒன்றுமாக போவதில்லை. தீர்மானம் மட்டும் போடத்தான் இந்த ஆட்சியா? தமிழக அரசின் இருமொழி கொள்கை என்பது என்ன? ஆங்கிலம் கட்டாயம், ஆனால் தமிழ் கட்டாயமில்லை என்பதுதானா? அதனால்தான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்ற பெயரில் முதலாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை தமிழே படிக்காமல் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறீர்கள். இது தமிழ் மொழிக்கு செய்யும் துரோகம் இல்லையா? தமிழக அரசு செலவில் தமிழ் மொழியை படிக்காமலேயே கல்லூரி வழி படிக்க வசதியாக அரசு செலவில் இயங்கும் அரசு பள்ளிகள் பட்டியல் உண்மையா இல்லையா? பயிற்று மொழியா உருது மொழியில் 56 பள்ளிகள், மலையாள பள்ளிகள் 50, தெலுங்கு பள்ளிகள் 35, கன்னட பள்ளி 1. இது தவிர பாடமொழியாக உருது மொழியில் 204 பள்ளிகள், மலையாள மொழியில் 50 பள்ளிகள், தெலுங்கு மொழியில் 234 பள்ளிகள், கன்னட மொழியில் 60 பள்ளிகள் அரசு செலவில் இயங்குகின்றன. தமிழ் மொழியை நீக்கிவிட்டு புற மொழிகளை சொல்லித்தரும் அரசு இந்தியை மட்டும் விருப்பம் உள்ளவர்கள் படிக்க அனுமதி மறுப்பது ஏன்? கல்வியில் ஏன் அரசியல் செய்கிறீர்கள்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக 1962 முதல் இருக்கும் திமுக தமிழை வளர்க்க என்ன செய்திருக்கிறது? தமிழர்கள் முன்னேற்றம் என்று சொல்ல மனமில்லாமல் திராவிட முன்னேற்றம் என்று கூறும் திமுகவா தமிழை முன்னேற்றப் போகிறது? ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழின் பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார். தமிழுக்கு எதுவுமே செய்யாமல் தமிழுக்காக போராட்டம் என்ற பொய் பிரச்சாரத்தை இன்னும் எத்தனை நாள் திமுக சொல்லிக் கொண்டிருக்கும்? இந்தி எதிர்ப்பு போர் திமுகவை 1967 அரியணை ஏற்றியது. இப்போது காலம் மாறிவிட்டது. அதே இந்தி எதிர்ப்பு தான் திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது. எவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது? விபத்தில் சிக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு, விபத்தில் சிக்கி காயத்துடன் உயிர் பிழைத்தவர்களுக்கும் ஒரு பெரிய நிவாரணமாக இருப்பது இன்சூரன்ஸ் மூலம் உரிய இழப்பீட்டு தொகையை பெறுவதுதான். இதற்கு விபத்தை ஏற்படுத்துபவர்களின் வாகனங்களுக்கு முறையாக இன்சூரன்ஸ் கட்டியிருக்க வேண்டும். அந்த வாகன இன்சூரன்ஸை அடிப்படையாக வைத்துதான் கோர்ட் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்குரிய இழப்பீட்டு தொகையை பெற முடியும். ஆனால் சமீப காலமாக வாகன விபத்தில் சிக்கியவர்களின் வயிற்றில் அடிக்கும் வகையில் விபத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு உண்மையாக இன்சூரன்ஸ் தொகை கட்டாமல்
கட்டியது போல போலியான இன்சூரன்ஸ் சான்றிதழை கொடுத்து தப்பி சென்று விடுகிறார்கள். இதனால் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற முடியாமல் போக வாய்ப்புள்ளது. மேலும் கார் வைத்திருப்பவர்கள் காருக்கான இன்சூரன்ஸ் தொகை செலுத்தாமல் மோட்டார் சைக்கிள் என்று ஏமாற்றி இன்சூரன்ஸ் சான்றிதழ் பெற்று ஏமாற்றுவதும் தற்போது அரங்கேறுவதாக சொல்லப்படுகிறது. விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றும் இதுபோன்ற மோசமான கலாச்சாரம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி வருவதாக ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் பேரில் சமீப காலத்தில் தமிழகத்தில் மட்டும் 137 போலி இன்சூரன்ஸ் சான்றிதழ்கள் போக்குவரத்து போலீசார் மூலம் கோர்ட்டில் சமர்ப்பித்து இருக்கின்றார்களாம். சென்னை மட்டுமல்லாமல் கோவை, விழுப்புரம், தூத்துக்குடி, நாமக்கல், திருச்சி போன்ற நகர்களிலும் இது தொடர்பாக அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் போலீசார் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாங்காடு மற்றும் நசரத்பேட்டை போலீஸ் நிலையங்களுக்குட்பட்ட 12 போலீஸ் நிலையங்களில் உரிய வழக்குகள் பதிவு செய்து சான்றிதழை தயாரித்து கொடுத்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற போலி வாகன இன்சூரன்ஸ் சான்றிதழ்களை உண்மையானதுதானா என்பதை போலீசார் முறையாக விசாரித்தால் ஆரம்பத்திலேயே உரிய நடவடிக்கைகளை எடுத்து மோசடி பேர்வழிகளை சட்டப்படி தண்டிப்பதோடு விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோசம் போகாமல் தடுக்க முடியும். இருப்பிடத்தை மாற்றியோ அல்லது வேறு வழிகளிலோ தப்பிவிடுவார்கள். எனவே வாகன விபத்து இன்சூரன்ஸ் சான்றிதழை இதுபோன்று போலியான வாகன இன்சூரன்ஸ் சான்றிதழ் குறித்து சென்னை போக்குவரத்து போலீஸ் இணை கமிஷனர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது தற்போது இதுபோல் போலி வாகன இன்சூரன்ஸ் சான்றிதழ் சமர்ப்பித்தால் இசலான் ரத்து சி போடும் போது கண்டுபிடித்து விடுவோம். இதுபோன்ற புகார்கள் எங்களது கவனத்துக்கு வரவில்லை. சட்ட ஒழுங்கு மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார்தான் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். இருந்தாலும் இது தொடர்பாக விழிப்போடு இருக்கும்படி எங்கள் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஐநா மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் திட்டமும் இணைந்து புதிய வறுமை குறியீட்டு எண் பட்டியலை வெளியிட்டன. அதில் கூறப்பட்டிருப்பதாவது, உலகத்தில் 116 நாடுகளில் 120 கோடி பேர், அதாவது 19.1% மக்கள் வறுமையின் பிடியில் வாழ்கின்றார்கள். அவர்களில் பாதி பேர், அதாவது 59.3 கோடி பேர், 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆவர். இந்தியாவை பொறுத்தவரை 2005 தொடக்கம் 2006 நிதி ஆண்டிலிருந்து 2020 தொடக்கம் 2021 நிதி ஆண்டுக்குள் 41.5 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளனர். குறிப்பாக 2005 தொடக்கம் 2006 நிதி ஆண்டிலிருந்து 2015 தொடக்கம் 2016 நிதி ஆண்டுக்குள் 27.5 கோடி பேரும், 2015 தொடக்கம் 2016 நிதி ஆண்டிலிருந்து 2020 தொடக்கம் 21 நிதி ஆண்டுக்குள் 14 கோடி பேரும் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளனர். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம். 2030 வறுமைக்கு சென்றால் அந்த இலக்கை எட்டுவது சாத்தியமானதுதான். இந்த முன்னேற்றத்தையும் மீறி 2020 மக்கள் தொகை கணக்குப்படி உலகிலேயே அதிகமான ஏழைகள் இருப்பது இந்தியாவில்தான். அங்கு 22.89 லட்சம் ஏழைகள் இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த இடத்தில்தான் நைஜீரியா, 9.67 லட்சம் உள்ளது. இந்த 22.89 லட்சம் ஏழைகள் குறைப்பது கடினமான பணியாக இருக்கும். கொரோனா தாக்கம், எரிபொருள் விலை உயர்வு போன்றவற்றால் பாதிக்கப்படக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. உலகிலேயே அதிகமான ஏழை குழந்தைகள் இருப்பதும் இந்தியாவில்தான். 9.70 லட்சம் ஏழை குழந்தைகள் உள்ளனர். மற்ற நாடுகளில் அனைத்து வயதினரையும் சேர்த்து மொத்த ஏழைகளின் எண்ணிக்கையை விட இது அதிகமாக இந்தியாவில் 1/5 குழந்தை ஏழை குழந்தையாகவே உள்ளது. இந்தியாவில் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், ஆந்திரா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கடந்த 7 வறுமை குறைந்துள்ளது. இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளில்தான் அதிக ஏழைகள் வசிக்கிறார்கள். நகரப்புறங்களில் அவர்கள் எண்ணிக்கை குறைவுதான். அதேபோல் பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்களில் வறுமை அதிகமாகவும் ஆண் தலைமை தாங்கும் குடும்பங்களில் வறுமை குறைவாகவும் உள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.
ரஷ்யாவிற்கு தெற்கே எய்ட்ஸ் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது ராணுவ விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்தபடி பறந்து வந்து மோதி விபத்துக்கு உள்ளானது. இதைத் தொடர்ந்து கட்டடத்தின் முதல் தளத்தில் இருந்து 9வது மாடி வரை தீப்பற்றியது. அதை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இதில் அனைத்து தளங்களிலும் உள்ள குடியிருப்பு சேதமடைந்துள்ளன. இந்த விபத்தில் இரண்டு பேர் பலியானதாகவும் 15 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் எனவும் முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்த நிலையில் ராணுவ போர் விமானம் தீப்பிடித்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது என மீட்புக்குழு தெரிவித்தது.